Good morning students. Now let's learn singular and plural. What is a singular? Singular refers to only, means and only one of something. Okay, well, only one of something means ஏக நம்ப கிட்டா ஒரு things ஒன்னே ஒன்னு மட்டுந்தான் இருக்கும். அதை mention மன்றது singular. Okay, for example, table. இங்கிட்டா ஒரே ஒரு table தான் இருக்கு. Chair. ஒரே ஒரு chair மட்டுந்தான் இருக்கு. Room. ஒரே ஒரு room மட்டுந்தான் இருக்கு. Ball. ஒரே ஒரு ball மட்டுந்தான் இருக்கு. Box. ஒரே ஒரு box மட்டுந்தான் நம்ம கிட்ட இருக்கு. Okay, வா. இப்ப என்ன சொல்றாங்க அப்படினா singular அப்படினு என்ன சொல்றாங்க? Only one of something. ஒரே ஒரு things. ஒன்னே ஒன்னு மட்டுந்தான் இருக்கு அப்படிங்கிறது singular. Okay, now next plural. Okay, plural refers to more than one of the same thing. More than one of the same thing. More than one of the same thing means என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு things two and above. ஓகேவா, ரெண்டும் இருக்கலாம், நம்ம ரெண்டு மேலையும் நம்ம கிட்ட இருக்கலாம். ஓகேவா, அதை சொல்றதுதான் plurals. ஃபார் எக்ஸாம்பிள், டேபிள்ஸ், சேர்ஸ், ரூம்ஸ், பால்ஸ், பாக்ஸஸ். ஓகே, டேபிள்ஸ், டூ டேபிள்ஸ் வச்சுக்கலாம், டூ அண்ட் அபவ். ஓகேவா, ரெண்டும் இருக்கும், ரெண்டுக்கும் மேலையும் இருக்கும். Chairs, two and above. Rooms, okay, what? Two and above. Balls, ரெண்டு பால் இருக்கலாம், ரெண்டு பால்ஸ் இருக்கலாம், ரெண்டுக்கும் மேலே இருக்கலாம். Boxes, ரெண்டு பாக்ஸஸ் இருக்கலாம், ரெண்டு பாக்ஸஸ்க்கும் மேலே இருக்கலாம். ஓகேவா, I tell once again, singular. ஓகேவா, singular refers to only one of something. ஓகேவா, ஒரு things, ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் singular. Next, plural. Plural refers to more than one of the same thing. ஓகேவா, ஒரு things நம்மக்கிட்ட டூ இருக்கலாம், டூவுக்கு மேலேயும் இருக்கலாம். ஓகேவா, இதை மென்ஷன் பண்ணுறது plurals. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we will see next class. Thank you dears.